ஒரு கிளையை உடைக்கிறதுக்கு யோசிங்க, ஐயோ வலிக்குமே இதுக்கு என்ன பண்ணுறன்னு சொல்லி பேசி மன்னிப்பு கேட்டு ஒரு வேப்பங்குச்சி உடைக்கிறதுக்கு பயந்து பயந்து உடைப்பீங்க. இப்போது நீங்கள் இயற்கையின் பாதுகாவலனாக மாறுறீங்களோ அப்போ உங்களுக்கு அழிவு என்பது கிடையாது. இயற்கை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வாரி வாரி வழங்கும். பணத்தில் ஜெயிச்சுட்டா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நினச்சிக்கிறாங்க. கோடி கோடியாக சொத்து இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்துட்டான், பெரிய பிஸ்னஸ், நான் எப்போ பார்த்தாலும் தூங்குவேன் தம்பி. நீ நாசமாக போயிடுவேன், உங்களுக்கு எப்படி இருக்குது என் வாயிலேருந்து, நீ நாசமாக போயிடுவேன் எப்படி இருக்குது? குருவே சொன்னையா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு அழுவு தான் வந்துச்சு நேற்று. இந்த விஷயம் வந்து முன்கூட்டியே தெரியாத போயிடுச்சே, எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டுன்னு அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து கூட எனக்கு வேதனையாக இருந்துச்சு. இந்த விஷயம் முன்கூட்டியே வந்திருந்தால் எவ்வளோயோ செஞ்சுருக்கலாமே, என்னால் செஞ்சுருக்கலாம், யார் யாரோ என்ன மாதிரிலாம் ஏமாத்தினாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கலாமே அப்படின்ட்டுன்னு அதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த பிறவியில் நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்தது எத்தனையோ ஜம்பத்துக்கு சேரும் போல் வார்த்தையே இல்லையா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற மார்ச் 25, 2023 மலேசியாவில் இருக்கக்கூடிய ஜோஹர் பாரு ஜேபி சிட்டியில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நாய்க்கு சாப்பாடு வச்சாலும், எறும்புக்கு சாப்பாடு வச்சாலும், காக்காக்கு சாப்பாடு வச்சாலும், மனிதனுக்கு சாப்பாடு வச்சாலும் ஒரே புண்ணியம் தான், சேஞ்சே கிடையாது. உங்களுக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியா, எறும்பு புத்தா தேடி போய் மண்டை வெள்ளத்தை நல்லா நொறுக்கி அந்த இடத்துல போட்டுருங்க, 1000 எறும்பு சாப்பிட்டுருச்சுன்னா 1000 பேர் சாப்பிட்டதுக்கு ஈக்குவல். சத்தியமான உண்மை. பண்ணிடலாமா? நம்மளால் ஆரம்பத்தில் 1000 பேர் கொடுக்க முடிலனா கூட இப்போ மற்றவன் பார்ப்பான், நீங்கள் போய் எறும்பு புத்தை தேடி கண்டுபிடிச்சி சோறு வச்சிங்கன்னா எப்படி பார்ப்பான்? நல்லா தான் இருந்தான், சரியான முட்டாள் ஆயிட்டானே இவனை வச்சு. பார்க்கும் இந்த உலகம் பார்க்குமா பார்க்காதா, காரி துப்பும் உங்கள் மூஞ்சியில், கேவலப்படுத்தும். ஏன்னா நம்ம ஆன்மீகத்தில் போக 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 என்ன தெரியுமா ஆகும், நம்மளோட கிரேசினஸ் அதிகமாக. கிரேசினஸ்னு ஏதோ பில்டப்பாக நினச்சிக்காதீங்க, பைத்தியகாரத்தனம்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஆன்மீகத்தில் போக போக என்னாகும், பைத்தியகாரத்தனம் உச்சத்துக்கு போகும், பீக்குக்கு போகும். பீக்குக்கு போகும்போது என்னாகும், முட்டாள் நம்மளை மாதிரி ஒன்றா நம்பர் போய் உட்காந்து செடி கூட உட்காந்து, அப்புறம் சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க, பேசுவீங்க? ஏன்னா அதை உயிராக பார்க்கும்போது பேசணும்னு தோணுமா தோணாதா? ஆரம்பத்தில் வெக்கப்பட்டா கூட முதல்ல தனியாக எவனும் இல்லாதப்போ உட்காந்து செடிகிட்ட பேசுவீங்க, அப்புறம் போக 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 அதுவும் ஒரு உயிர் தான்ற தன்மையில் ஒரு கிளையை உடைக்கிறதுக்கு யோசிப்பீங்க, ஐயோ வலிக்குமே இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பேசி மன்னிப்பு கேட்டு ஒரு வேப்பங்குச்சி உடைக்கிறதுக்கு பயந்து பயந்து உடைப்பீங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அதை காயப்படுத்தக்கூடாதுன்னு யோசிப்பீங்க. இப்போ ஞானம் வந்துருச்சு உங்களுக்கு, இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்க, ஒரு மரத்துக்கிட்ட இப்படி நீங்கள் பக்குவமாக பேசினீங்கன்னா அதுக்கு காது இருக்குது, கேட்கும், உணர்வு இருக்குது, உணரும். ஒரு மரத்துக்கிட்ட பக்குவமாக பேசி புரிஞ்சு அதுக்கிட்ட ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டீங்கன்னு வைங்க, அந்த ஒரு மரமானது எல்லா வேப்ப மரத்துக்கும் நியூஸை பாஸ் பண்ணிடுவேன், நம்மளாலே உனக்கு ப்ரொடெக்ஷன் போடுங்கன்னு. புரியுதா? அது கம்யூனிகேட் பண்ணிடும். இப்போ நீங்கள் இயற்கையின் பாதுகாவலனாக மாறிவிட்டீர்கள். எப்போது நீங்கள் இயற்கையின் பாதுகாவலனாக மாறுறீங்களோ அப்போ உங்களுக்கு அழிவு என்பது கிடையாது. இயற்கை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வாரி வாரி வழங்கும். என்னன்னைக்கு நீங்கள் போட்டிருக்க தங்கம் இயற்கை தானே? பல வருடங்களுக்கு முன்னால் இருக்கிறது தான் பெட்ரோலிய கழிவுகளாக, அப்புறம் கச்சா எண்ணெயாக, டீசலாக, மண்ணெண்ணெயாக, எல்லாமே இயற்கையிலிருந்து வந்தது தானே. இப்போ நீங்கள் இயற்கையின் பாதுகாவலனாக மாறிட்டீங்க, எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை? சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் இயற்கை கொடுக்கும். நீங்கள் என்னன்னா மனிதர்கள் முதல்ல, ஏன் மனிதர்கள்கிட்ட ஆரம்பிக்க சொல்கிறேன்னா முதல்ல அப்போ தான் பக்குவம் வரும். எடுத்தோடனே செடி கொடின்னு போயிட்டீங்கன்னா உங்களை மென்டல் கன்ஃபார்மே பண்ணிடுறோம், உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ முதல்ல எதில் ஆரம்பிக்கணும்? மனுஷங்கிட்ட தான் ஆரம்பிக்கணும். இந்த வாழ்க்கையை எதுக்கு பயன்படுத்தணும்? இப்போ நான் சொன்னேன்ல, பிறக்கும் போதே இறப்பு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பிறக்கும் போது இறப்பு கன்ஃபார்ம் ஆனோடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு, 1 வருஷமா, 2 வருஷமா, 20 வருஷமா, 40 வருஷமா, 50 வருஷமா, 80 வருஷமா, 100 வருஷமானு தெரியாது.
ஆனால் 100 வருஷத்துக்குள்ளே முடிச்சு விட்டுற போகிறாங்க. கன்ஃபார்ம், இது கன்ஃபார்ம் தானே? அப்போது இது எதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கா? பணத்தில் ஜெயிச்சுட்டா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நினச்சிக்கிறாங்க. கோடி கோடியாக சொத்து இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்துட்டா பெரிய பிஸ்னஸ், நான் எப்போ பார்த்தாலும் தூங்குவேன் தம்பி. பொண்டாட்டியை கண்டுக்கிறதில்ல, பொண்டாட்டிக்கு வேணுங்கிற சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல, குழந்தைங்களுக்கு வேணுங்கிற சந்தோஷம் கொடுக்க, நான் வாழ்கிறதான் வாழ்க்கை, ஏன்னா என்னோட மாடல் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல் அப்படின்ற மாதிரி தூங்குறான். இவர்களையெல்லாம் நான் திருத்துவதில்லை. என்னையவனா நீ நாசமாக போயிடுவேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னைய சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களை சொன்னால் நீ நாசமாக போயிடுவேன் உங்களுக்கு எப்படி இருக்குது? என் வாயிலிருந்து நீ நாசமாக போயிடுவேன் எப்படி இருக்குது? இப்போ என்னை இப்படி யாராவது சொல்கிறாங்கன்னு நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்னா, இறைவா இப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுக்குறியே, ஏன் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நான்கும் நாசமா போகணும் தானே இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்க, அப்படி எடுத்துப்பேன். இப்ப பிரச்சனை திட்டுறதுல இருக்கா புரிதல் இருக்கா? இப்ப சொல்றேன், நீங்க நாசமா போயிருவீங்க எப்படி இருக்கு? இவ்வளவுதாங்க ஞானம். என்னங்க இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? சந்தோஷம் என்பது எங்கேயோ இல்லை. சந்தோஷம் என்பது எதுல இருக்கு? நம்ம புரிதல்ல தான் இருக்கு. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட 80ல இருந்து இந்த 100 வருஷத்தை நீங்க எப்படி வாழணும்? மகிழ்ச்சி ஆனந்தமா வாழணும். எப்படி மகிழ்ச்சியா வாழணும்? செக்ஸ் வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, கார் ஓட்டுங்க, வீடு கட்டுங்க, வேற என்னென்ன பண்ணணும், ஊர் சுத்துங்க, வெளிநாடு போங்க, என்னென்னமோ பண்ணு, என்ன கருமமோ பண்ணி தொலைங்க. உங்களை நான் எதுவுமே வேணான்னு சொல்ல, பட் நான் என்ன சொல்றேன்னா, அதை என்ஜாய் பண்ணும்போது இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. உண்மையான சந்தோஷம் இறைவன் மட்டும்தான் என்பதில் நீங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும். கொண்டுலாமா? இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட மைண்ட் எங்க இருக்கணும்? இறைவன் மேலேயே இருக்கணும். இதை பண்ண பண்ணவே இறைவன் மேலேயே இருக்கணும். இதுக்கு முன்னாடி நிச்சயமாக கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஏதாவது லொல்லு பண்றாங்க இல்ல அவங்க வாழ்க்கையில ஏதாவது சம்பவம் பண்ண போறாங்கன்னா எனது உபதேசங்கள் வந்து நிற்கும். நிற்கும் போது என்ன பண்ணணும்? மகாவிஷ்ணு இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்க வேணாம், ஆஹா இதுதானே உண்மை, அப்ப இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்ன்றத நினைச்சு நம்மை நாம் நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். பண்ணிடலாமா? அந்த தன்மைக்கு நம்ம வரணும் கொஞ்சம் கொஞ்சமா. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.